இன்றைக்கி வந்து உலகிலே முதன் முறையாக மாம்பழ ரசம் பண்ண போகிறோம். சும்மா உலகிலே முதன் முறையாக எல்லாரும் பண்ணுவான், நிறைய வாட்டி பண்ணியிருக்கவே. மாம்பழ ரசமா? பைனாப்பிள் ரசம் பண்ணுறோம் இல்லையா? பைனாப்பிள் ரசம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மாம்பழம். ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ஒரு துளியோண்டு புளி. சப்போஸ் புளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஜலம், இது வந்து ரசப்படி. நார்மல் நாத்தில் இருக்கிற ரசப்படி இருக்கு இல்லையா, ரசப்படி. சப்போஸ் ரசப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு லாஸ்டில் மிளகு சீரகத்தை தட்டி போடலாம். இப்போ ரசப்படி வச்சுருக்கேன். பருப்பு ஜலம், பருப்பு ஜலம், பருப்பு சாம்பார் கெடுத்துருந்தேன், அந்த ஜலம். அப்புறம் ஒரு மாம்பழத்தை வந்து நைஸாக நச்சு வச்சுருக்கேன். உப்பு, புளி, மஞ்சப்பொடி. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ரசப்பொடி போடுவேன். அது கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாம்பழம் பருப்பு ஜலம் விடுவேன். அதுல கீரை வச்சிருக்கியா? ஆமா, கீரை வச்சிருக்கேன். என்ன கீரை? அது தண்டிக்கிறதா? ஜலம் விட்டு உப்பு போட்டு வச்சிருக்கேன். ரசத்துக்கு வந்து காம்பினேஷன் வந்து நல்லா பொடுத்தூர், கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சேப்பங்கிழங்கு பொரியல், இல்லைன்னா சேப்பங்கிழங்கு சிப்ஸு, இந்த இது இருக்கு பாருங்க, சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸு, சேப்பங்கிழங்கு. ஓகே, தசரதன் வந்து ராம சகோதரர்களுக்கு தந்தை, தசரத மகா சக்கரவர்த்தி. இந்த ராமாயணத்தில் தசரதனை பற்றி படிக்கும்போது, தசரதன் வந்து ஒரு தாயுமானவன் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். தாயுமானவன், தாயுமானவன் என்னது? தாயுமான தந்தை, தாயுமான தந்தை அப்படிங்கிறது. திருச்சியில வந்து தாய்மானவர் கோயில்னு சொல்லுவாள்ல, இந்த வாழைமட்டை கட்டுவான், அந்த நல்லபடியா பிரசவம், சிவ சிவபெருமானே வந்து இந்த பிரசவம் பார்த்தா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, அந்த கோவில் இருக்கு. அந்த மாதிரி தசரதனும் தாயுமானவரா? ஆமா. இப்போ குழந்தைகள் மேல அக்கறை இருக்கிற தந்தைகள் எல்லாருமே வந்து தாயுமானவர்கள் தான். அவளுக்கு தாயுடைய உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை இருக்கும் குழந்தைகள்கிட்ட சில சமயம், சில சமயம் தந்தையோட அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கும் குழந்தைகள்கிட்ட. அதுக்காக நான் வந்து தாயிட்ட வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறையே இருக்காதுன்னு சொல்ல, நான் சொல்கிறது குழந்தைகள் மேலே. குழந்தைகள் மேலே அக்கறை செலுத்தும் போது ஒரு தாய் வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் முடிவு எடுக்கிறான், தந்தை வந்து அறிவுபூர்வமாக எடுப்பார். ஆனால் குழந்தைகள் மேலே அக்கறை இருக்கிற தந்தைகள் எல்லாருமே வந்து தாய்மானவர்கள். தசரதனுக்கு வந்து நாலு குழந்தை பிறக்கிறது, மூணு மனைவிகள். குழந்தை பிறந்த உடனே பேர் சூட்டு விழா நடக்கிறது. அப்புறம் அம்மாவாக இருந்தால் வச்சுக்கோ, இந்த குழந்தைகளுக்கு பேர் யார் வச்சுருப்பா, யாரை வைக்க சொல்லுவா? அம்மாவாக இருந்தால் அப்படி சொல்லுவா, அப்பாவை வைக்க சொல்லுவா, பேர் என்னவா வைக்க சொல்லுவா? பெருமாள் பேர், அப்பாவோட அப்பா பேர், அந்த மாதிரி தாத்தா பேர் வைக்க சொல்லுவான், பிடிச்ச பேர் வைக்க சொல்லுவான். பேர் வைக்க சொல்றது வந்து அப்பாவை கூப்பிட்டு வைக்க சொல்லுவான். இது அம்மாவா இருந்தா. இந்த இடத்துல பெயர் வைக்க சொன்னது வந்து தசரதன். தசரதன் வந்து தான் வைக்கல, கூப்பிட்டது வந்து ஆச்சாரியரை கூப்பிட்டு வைக்க சொன்னான், வசிஷ்டரை கூப்பிட்டு வைக்க சொன்னான். நாலு குழந்தைகளுக்கும் பேர். ஏன்னா அவனுக்கு தெரியுறது, இவன் வந்து 60,000 வருஷம் பொற்கால ஆட்சி கொடுத்தவன். அவனுக்கு இந்த குழந்தைய, இப்போ குழந்தை ராமனை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, இது வந்து இது சாதாரணமான குழந்தை இல்லை அப்படின்னு. ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படிங்கும்போது உடல் வந்து அம்மா அப்பாவுக்கு சொந்தம், இந்த உயிர் வந்து, அதாவது ஆன்மா வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு சொந்தம். ஏன்னா அந்த ஜீவ ஆத்மாவை அவர் தான் கை பிடிச்சி வழி நடத்தி இந்த பரமாத்மாவோட சேர்க்கறது குரு, ஆச்சாரியன். அதனால் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அதுக்கு உடல் உண்டு, உயிர் உண்டு. பேர் வைக்கிறோம்னா எதுக்கு வைக்கிறோம்? உடலுக்கு வைக்கிறோமா, உயிருக்கு வைக்கிறோமா? உடலுக்கு வைக்கிறோம். அது வந்து அதைத்தான் இப்போ சொன்னேன். தாய் வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் பார்ப்பான், தந்தை வந்து அறிவுபூர்வமாக பார்ப்பார். பிறந்தது பரம்பொருள், பிறந்தது ராமன். அந்த ராமனுக்கு
நான் பேர் வைக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனை கூப்பிட்டு வச்சான். அந்த ஆச்சாரியர் வந்து ராமா அப்படின்னு பேர் வச்சான். ராமான்னு ஈந்தான், பெயர் ஈந்தான்னு கம்பராமாயணத்தில் வரும். வேற தசரதன் வச்சா ராமான்னு வச்சிருக்க மாட்டான், வேற ஏதாவது வச்சிருப்பான். இந்த ராமாங்கிற வார்த்தை வந்து பிங்கல நாடி இருக்கு இல்லையா, இந்த நாடிக்குள்ள போற ஜீவ அக்ஷரம் இது. இந்த ராமாங்கிற ரெண்டு அக்ஷரமும் ஜீவ அக்ஷரம். இது சொல்றனால ஒரு ஒருத்தருக்கும் அவ்வளவு ஒரு பலன் உண்டு. அதனாலதான் சொல்லுவா, ராமனை விட இந்த ராம ஜபத்துக்கு வலிமை ஜாஸ்தி சொல்லுவா. இந்த ராமா அப்படின்னு சொல்றதுனால மூச்சு காத்துக்கு உள்ள போகும்போது ஆயுளையே நீடிக்குமா இந்த சொல் வந்து, இந்த ராமாங்கிற சொல். அப்பேற்பட்ட வார்த்தையை கொடுத்தது வசிஷ்டம். அந்த இடத்துல அவன் அறிவு பூர்வமாக பண்ணான் தசரதன். ஆனால் இதே தசரதன் நிறைய இடங்களில் ஒரு தாயோட அணுகுமுறையில் அணுகியிருப்பான் ராமன்கிட்ட. ஒரு தாய் வந்து எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருப்பாள் இல்லையா குழந்தைகள்கிட்ட. எவ்வளோதான் அந்த குழந்தை வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் அவள் ஊருக்கே பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பான். அவன் வெளியே போகும்போது பார்த்து போடாம்பா இல்லையா, உணர்ச்சி பூர்வமாக இருப்பான் குழந்தைகள்கிட்ட. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வெளியே போகும்போது பார்த்து போடா அப்படிம்பா. வந்தால் அவனோட அதிகாரம் தான் நடக்கும் ஆட்சி ஊர்லேயே. அப்படி இருக்கிற பையனையே வந்து பார்த்து போடா மெல்ல போடாம்பா இல்லையா. அந்த உணர்ச்சி பூர்வமாக பண்ணுற மாதிரியும் தசரதன் ரெண்டு மூணு இடங்களில் பண்ணியிருப்பான். அது சொல்கிறேன், நம்ம சமையல் முடிச்சிடும். கொதி வந்துடுச்சு இல்லையா, இப்போ இந்த அரைச்ச இந்த மாம்பழம் இந்த பருப்பு தலத்தை விட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது வந்து வெறும் அந்த கொத்தமல்லி கருவேப்பில வெங்காயம் எதுவுமே வேண்டாம். இந்த மாம்பழத்தோட அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரே ஸ்பூன் நெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன், கடுகு தாளிச்சு போட்டேன்னா ஆச்சு. நெய்யில் கடுகு, ஆமாம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா சாத்துப்பது பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒரே அரை டீ ஸ்பூன் சர்க்கரையோ வெல்லமோ போடுவோம் ரசத்தில், ரசத்துக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாம்பழம் டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் என்னென்னா, இப்போ சப்போஸ் காரம் இன்னும் ஜாஸ்தினா ரெண்டு மிளகா கூட தாளிச்சு கொட்டலாம். இந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்காத மிளகா ரெண்டு மிளகா வச்சுக்கோங்க. வர மிளகா ஒரு சமயம் என்ன இருக்குது அப்படின்னா, குருகுலம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ராமன் பரதன் லக்ஷ்மண் சத்ருகள்லாம் வரான். அரண்மனை வளர்ந்தா தசரதனுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தைகள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கா இல்லையா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். மனைவிகள்கிட்டலாம் சொல்கிறான், பசங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணி போடு அப்படின்னு. அப்படியே உட்காந்து பேசினே இருக்கும்போது பின்னாலே விஸ்வாமித்தர் வந்துடுவார். விஸ்வாமித்தர் வந்து தசரதன்ட்ட, தாடகைன்னு ஒரு பெரிய அரக்கி இருக்கா காட்டில், அவளை வந்து வதம் பண்ணணும், ராமனை அனுப்பு அப்படிங்கிறான். இப்போ தான் பசங்கள்லாம் வந்தாங்க, ராமனை பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துட்டே இருக்கணும் அவனுக்கு. இவன் வந்து விஸ்வாமித்தர் வந்து திருப்பி என்னோட காட்டுக்கு அனுப்பு, அதுவும் ராமனை அனுப்பு அப்படின்னா தசரதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தசரதன் பார்க்குறான், அவன் வந்து குழந்தை, ராமன் வந்து குழந்தை, இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வரான். இப்போல்லாம் பாரு, நீ வந்து அந்த தாயோட அணுகுமுறை இருக்கும், அந்த உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை இருக்கும். குழந்தவன் அவன் வந்து அரைக்கையெல்லாம் வதம் பண்ண முடியாது அப்படிமா. இப்போ விஸ்வாமித்தருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. விஸ்வாமித்தர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார்னா, என்னை மாதிரி ரிஷிகள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்க்கடலுக்கு போவோம், இல்லைன்னா வைகுந்தம் போவோம், இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிம்பாரு. தசரதனுக்கு தலைகால் புரியாது. யோசிச்சுப்பார், பிரச்சனை என்ன, பார்க்கடலுக்கும் ஸ்ரீ வைகுந்தத்துக்கும் போகிறவன் இங்கே வந்திருக்கான்னா நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு நினச்சி பண்ண இல்லையா, அவனுக்கு பெருமிதம் தாங்காது. ஆனால் விஸ்வாமித்திர சொன்ன அர்த்தம் வந்து பார்க்கடலையும் ஸ்ரீ வைகுந்தத்துலேயும் இருக்கிற ஆள் இங்கே இருக்கான்டான்னு சொல்கிறான். நான் டக்குன்னு இங்கே வந்து என் வேலையை முடிச்சுட்டுலாம், அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது. விஸ்வாமித்திரக்கு தெரியும் வந்திருக்கிறது வந்து மகாவிஷ்ணுவன், விஷ்ணுவோட அவதாரம், அந்தால் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு பெருமிதம் தாங்காது. அப்பவும் கூட அவன் மனசு கேட்க மாட்டேங்குது ராமனை அனுப்புறதுக்கு. அப்பவும் சொல்கிறான், நான் வேணா வரனே, நான் வந்து வதம் பண்ணுறேனே தடக அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து வசிஷ்டர் வந்து தசரதன் திட்டுறார். அதான் விஸ்வாமித்திர அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கார், நீ எதுக்கு தடங்கள் பண்ணுற அப்படின்னு.
தடங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் வசிஷ்டர். ஏன்னா அந்த டம் அந்த சமயத்தில் ராமன் வந்து காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் அவளுக்கு ரிஷிகளுக்கு தெரியுது. இந்த இடத்துல தசரதன் வந்து ஒரு தாயோட அணுகுமுறையில் அடம் பிடிச்சான், ராமனை பார்க்கணும், ராமனை பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு. அது ஒரு சமயம். இன்னொரு சமயத்தில் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆற்றுல ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும்போது கண்ணாடியை பார்க்குறான், காது ஓரமாக ஒரு நரமுடி அவனுக்கு தசரதனுக்கு. அப்போ முடிவு பண்ணுறான், நம்ம ஆட்சியிலேருந்து இறங்கணும், ராமனை உட்கார வைக்கணும்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணிட்டான். அந்த சமயத்தில் அவனுக்கு தோன்றுறது, ராமன் வந்து இந்த நாட்டுக்கு தலைவனாக போகிறான், பெரிய தேசம் அது, சக்கரவர்த்தி வந்து ராமன் வந்து சக்கரவர்த்தி திருமகன். இப்போ அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணனா அவனும் சக்கரவர்த்தி ஆவான். இப்போ அவனால் இதை சமாளிக்க முடியுமா, இந்த பொறுப்பை வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பட்டாபிஷேகம் பண்ணும்போது அவனை வந்து ஆற தழுவுனானான். அப்போ கம்பராமாயணத்தில் சொல்லுவான், அந்த ஆற தழுவுனதுங்கிறபோது தசரதனோட அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா, ராமனோட தோல் வலிமையை தன்னோட தோலுக்கு ஒப்பிட்டு பார்க்குறான் அவன். அந்த மாதிரி இருந்ததான் ஆற தழுவுனது, அந்த தோளில் வந்து எப்படி வலிமை இருக்குது அப்படின்னு பார்த்தானா. பார்த்துட்டு மனசில் ஓடுறதான், தாடகையை வதம் பண்ணுறது தன்னால் முடியும், ராமனால் முடியாதுன்னு நினச்சான் அவன். பரசுராமனை வதம் பண்ணும்போது தன்னால் முடியாது, ராமனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தானா. அப்போ மனசில் ஓடுதான் அவன், அவனுக்கு ராமன் வந்து தன்னை விட ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும், அந்த தோளுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துட்டு பெருமிதமாக நின்னான் தசரதன். அப்படி நின்ன சமயத்தில் வசிஷ்டர் வந்து சொல்கிறார் அவன்கிட்ட, மகாலட்சுமியை கரம் பிடிச்சவன், எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம், இந்த நாட்டில் ஆட்சி வந்து அமோகமாக சுபிக்ஷமாக மங்களகரமாக நடக்கும், சந்தேகமே இல்லை அப்படின்னு வசிஷ்டர் வந்து சொல்கிறார். இவனோட மன ஓட்டத்தை பார்த்து வசிஷ்டர் வந்து சொல்கிறார். அப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் தந்தையோட அணுகுமுறையில் இருந்தவன் அந்த சான்றோன் வந்து தன்னோட மகனை வந்து பெருமையாக சொல்லும்போது தாயோட சந்தோஷம் உடனே பத்தினது அவனுக்கு. திருக்குறள் எப்படி வரும், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருக்குறள் வரும். ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட தன்னோட குழந்தைய சான்றோன், அதாவது மெத்த படித்தவன், அறிவாளி அப்படின்னு சொல்ல கேட்கும்போது அந்த தாய்க்கு வந்து பெற்று எடுக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஜாஸ்தியாக இருக்குமா. யாருக்கு? அம்மாக்கு. அப்பாவுக்கு கிடையாது. ஏன்? அப்பாவுக்கு அவன் சான்றோனாக இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் அறிவாளியாக இருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இன்னொருத்தன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வசிஷ்டர் சொன்னோடனே அவனுக்கு தலைகால் புரியலையா. அவனே தந்தையோட அணுகுமுறையில் ஆராய்ச்சி பண்ணி தன்னை விட இவனால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு தோல்லாம் செக் பண்ணுறானா, தோளோட வலிமையும் தோளோட அளவையும் செக் பண்ணுறானா, தன்னை மாதிரி இருக்கா ராமனுக்குன்னு பார்த்து தன்னோட ஜாஸ்தியாகவே இருக்கே அப்படின்னு இவனே ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறமும் கூட வசிஷ்டர் வந்து சொல்லும்போது சந்தோஷம் ரட்டிப்பாச்சான். அப்போ வந்து தாயோட அணுகுமுறை வருது பார், மாறி மாறி இருக்கும் அந்த தசரதனுடைய அணுகுமுறை ராமன்கிட்ட மாறி 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 வரும். ஒரு தாயோட அணுகுமுறை இருக்கும், தந்தையோட அணுகுமுறை இருக்கும், அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தான் ராமன்கிட்ட. அதனால தான் ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் டக்குன்னு போயிட்டான். ராமன் மேலே அவ்வளோ ஒரு பாசம், பெரியமா தாயோட அணுகுமுறை இருக்கும், தந்தையோட அணுகுமுறை இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஒரு தந்தையுமே இப்படி இருக்கணும். தாயங்கிறது வந்து 10 மாதம் சுமந்துட்டு உணர்ச்சி பூர்வமாக போயிடுவார், அந்த தந்தை அப்படி கிடையாது. வாழ்நாள் பூரா குழந்தைகளை சுமக்கிறது வந்து இந்த தந்தை தான், 10 மாதம் கிடையாது. பிறந்த நன்னிலேருந்து அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் சுமக்கிறது தந்தை. ஒத்துக்கிறியா? இப்போ மாடர்ன் ஃபாதர் இருக்காங்களே, இப்போ ரீசெண்டாக வர ஃபாதர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு மேலே செய்கிறான். அப்படியா?
இந்த ரசம் ஆயிடுத்துல ரசம் வந்து வேலை ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரசம் மாம்பழ ரசம் பார்த்துட்டோம். எல்லாருமே மாம்பழத்தில் ரசம் பண்ணி சாப்பிடுங்க. மாம்பழ சாம்பார் பண்ணுவோம் நாளைக்கு. ஓ, நாளைக்கு மாம்பழ சாம்பார். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் ஜெஸ்வி. ஓகே.